வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நெஞ்சுசளி அதிகமாக இருக்கவங்களுக்கு காலையில் இது வந்துட்டு வெறும் வயிற்றில் நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப நெஞ்சுசளி பூரணமாக குணமாயிரும். எந்த வித மெடிசனுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்க. வாரத்தில் ரெண்டு தடவை இதை சாப்பிட்டாவே போதும், நமக்கு நெஞ்சுசளி பூரணமாக நமக்கு குணமாயிருங்க. காலையில் டீ காஃபிக்கு பதில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்லாங்க. சாப்பிட்றப்ப காலையில் டிஃபன் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி பாயாசம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி பாயாசத்துக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம டெய்லி சமைக்கக்கூடிய ரைஸ் எடுத்திருக்கேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த அரிசியும் உளுந்தையும் வந்துட்டு நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடலாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் தான் இது சாப்பிடணும். இது ரெண்டையும் நம்ம ஒன்றாவே ஊற வச்சுக்கலாங்க. இதே நான் ஊற வச்சதுங்க, இது வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க. நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்கா வேண்டி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு தான் நான் எடுத்து ஊற வச்சது. நம்ம பச்சரிசியும் கூட இதில் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி சமையலுக்கு செய்யக்கூடிய புளுங்கலரிசி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிரைண்டர்லேயோ அல்லது வந்து மிக்சிலேயோ நல்லா நைஸாக மாவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவு நமக்கு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு மாவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நமக்கு கெட்டியாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து கிரைண்டர் கழுவுன தண்ணிங்க, இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த சைடு வந்துட்டு பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கலக்கிக்கலாங்க. ஏன்னா நமக்கு கட்டி கட்டிக்கும். பாருங்க, நமக்கு இப்பயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. இதை நமக்கு வந்து இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துருக்கங்க. நீங்கள் ஜீனியும் சேர்த்துக்கலாம், வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை, இது மூணில் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இனிப்புக்கு இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கங்க. இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்றப்ப வந்துட்டு நெஞ்சுசளி வந்து வேகமாகவே குணமாகுங்க. இது நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கெட்டியாக களிமாறியும் சாப்பிட்லாங்க. நான் வந்துட்டு இப்படி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால வந்துட்டு நான் பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுக்குறேங்க. நான் இன்றைக்கி ரோஸ்டட் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் சேமியா இல்லை அப்படின்னா வந்துட்டு நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு கெட்டியே வேணும்னாலும் நீங்கள் தண்ணியை வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் அல்லது பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. சூப்பராக நமக்கு உளுந்தங்கஞ்சி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக டிஃபன் கூட தேவையில்லைங்க, இது சாப்பிட்டாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நெஞ்சுசளி அதிகமாக இருக்கிறவங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இதை நம்ம கொடுக்கலாங்க. நெஞ்சுசளிக்கு இது ஒரு நல்ல அருமருந்துனே சொல்லலாம். எங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க யாருக்கு சளி பிடிச்சாலும் இந்த இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க. இது எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்யக்கூடிய ஒன்றுங்க. நான் இதில் வந்து சேமியா சேர்த்துருக்கேன். சேமியா சேர்க்குறப்ப வந்துட்டு நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் சேமியா சேர்த்து செஞ்சுருக்கேங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல டிஃபனாகவும் இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு
நல்ல ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. இது 100% ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.